வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என் காதல் தேவதை எபிசோட் 52. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ அண்ட் நேச்சர் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன்ஸ் டாட் அகிலா ஹவுஸ். ஷாம், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் ஹஸ்பண்டாக பார்த்துடுவேன். அது ஷாக்காக ஷாமை பார்க்குறாரு. ஷாம் அப்போவே சிந்து சொன்னான், பணக்கார பசங்கனா கடைசியில் எங்கேயோ தெருவில் தான் நிற்க வைப்பாங்கன்னு. அப்போ நான் என் ஃப்ரெண்டு நல்லவன் சொன்னேன், ஆனால் அது உண்மைன்னு உங்கள் பையன் நிரூபிச்சிட்டார். நான் வரேன் ஆண்டின்னு சிந்து கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. ஆதி கண்ணில் கண்ணீர் வழியுது. அகிலா அழுகையோட ஐயோன்னு தலையில் கை வச்சாளறாங்க. புருஷ் அகிலா வணச்சி ஆறுதல் சொல்கிறாரு, அகிலா என்னோடய வளர்ப்பு பொய்யாயிடுச்சுங்க, நான் ஒழுங்காக வளர்க்கலையும் நிரூபிச்சிட்டேன். ஆதி, அம்மா ப்ளீஸ் நான் சொல்ல வரேன். அகிலா டிராஃபிக் சிக்னல் காட்டி நான் யார்கிட்டையும் பேச விரும்பலைன்னு விறுவிறுன்னு மேலே போயிடுறாங்க. புருஷ் மறைச்சிட்டு ஆதியை பார்த்து அருண் நிறையா தப்பு பண்ணி மாட்டிக்குவான், ஆனால் அவன் செஞ்ச தப்பு சின்னதாக தான் இருக்கும். ஆனால் நீ ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டு நிற்கிறியே, நீ என் பையன் சொல்லவே எனக்கு அசிங்கமாக இருக்குது சொல்லிவிட்டு அவரும் போயிடுறாரு. ஆதி அப்பா நலறாரு. அப்புறம் பாட்டி நான் சொல்கிறது கேளுங்கன்னு சொல்ல வர்றாரு. ஆனால் ராஜி பாட்டி எதையும் காதில் வாங்காமல் உள்ளே போயிடுறாங்க. அருண் ஆதியை பார்க்குறாரு. 1000 தான் இருந்தாலும் அவர் அண்ணனாச்சே, கொஞ்சம் பாசம் இருக்க தானே செய்யும். அவர் ஆதி பக்கத்தில் போகிறாரு. ஆனால் ஐஸ் கோவமாக, அருண் இது உங்கள் அண்ணனுக்கு தேவை தான், நீ வா. அவர் என் அக்காவுக்கு பண்ண காரியத்துக்கு சேவான்னு அருணை இழுத்துட்டு போயிடுறா. ஆதி மனசு உடஞ்சி போய் நிற்கிறாரு. மித்ரா லோ வாய்ஸில், என்னம்மா ஹோல் ஃபேமிலி மாமாவை இருக்கிறாங்க, வேணஞ்சா இதுவும் நமக்கு கிடைச்ச வாய்ப்பு தாண்டி, இதை வச்சு ஆதி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுவேன். மித்ரா சிரிக்கிறா. ரெண்டு பேரும் கம்முன்னு உள்ளே போயிடுறாங்க. அப்போ மாயா ஆதின்னு அவர் கையை பிடிக்க போகிறா. ஆனால் ஆதி விறுவிறுன்னு மேலே அவர் ரூம் போய் கதவை சாதிக்கிறாரு. அகிலா ரூம். அகிலா அழுதுட்டு நிற்கிறாங்க. புருஷ் அகிலான்னு சொல்கிற தொட வராரு. அகிலா கோவமாக, தொடாதீங்க, எல்லாரும் என்னை ஏமாத்திட்டீங்கன்னு கத்தி சோஃபாவில் உட்காந்து தலையில் கை வச்சு அழறாங்க. புருஷ் கீழே உட்காந்து என்னை மன்னிச்சிடு அகிலான்னு கையை பிடிச்சி கண் கலங்குறாரு. அகிலாவும் புருஷ் கை பிடிச்சு அழறாங்க. சீன் ஃபேன்ஸ். அம்மு ஹவுஸ். அம்மு லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறா. அப்புறம் சைடில் திரும்பி பார்க்குறா. லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. என்னென்னு பார்த்தா அர்ஜுன் அம்மு தலையை கோதி விட்டுட்டு மெட்டில் சாஞ்சி தூங்கியிருக்கான். அஞ்சலி அர்ஜுன் மடியில் படுத்து தூங்கியிருக்கா. அம்மு எழுந்து உட்காந்து அவள் பிள்ளைங்களை நினச்சி லைட்டாக கண்ணீர் சிந்துறான். அப்புறம் ரெண்டு பேரையும் ஒழுங்காக பெட்டில் படுக்க வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறா. அப்போ அம்மாவோட ஃபோன் ரிங்காது. அம்மு குளிச்சிட்ருக்கனால கேட்கல. மறுபடியும் ஃபோன் வருது. அப்போ அர்ஜுன் தூக்கம் கலைஞ்சி ஃபோன் எடுக்கிறான். தூக்க கலக்கத்தில் ஹலோ யார் பர்சன், ஹலோ மருமகனே அர்ஜுன், அட ஷியாம் மாமா நீங்களா, சொல்லுங்கள் மாமா. ஷியாம், எங்கள் அம்மா இல்லையா? அர்ஜுன் அம்மான்னு திரும்பி பார்க்குறான். அர்ஜுன் அம்மான்னு திரும்பி பார்க்குறான். ரெஸ்ட் ரூமில் சவுண்டு கேட்குது. அம்மா குளிக்கிறாங்க மாமா, ஏதாவது சொல்லணுமா சொல்லுங்கள் சொல்கிறேன். ஷாம், ஓ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அம்மா வந்தோடனே ஃபோன் பண்ண சொல்லுப்பா. அர்ஜுன், சரிங்கம்மாம்மா, கால் கட். அப்புறம் வாஷ் பேசுகிட்ட போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சனுக்கு போய் அவனுக்கும் அவங்க அம்மாவுக்கு டீயும் பூஸ்ட்டும் ரெடி பண்ணுறான். அம்மா குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகுறாங்க. அப்போது அர்ஜுன் பெட்லேயும் தேடுறான். அப்புறம் வெளியே வந்தால் அர்ஜுன் அவன் அம்மாவுக்கு டீ கொண்டு வந்து கொடுக்குறான். குட் மார்னிங்மா. அம்மா ஸ்மைலோட குட் மார்னிங்டா செல்லன்னு அர்ஜுன் நெத்தியில் கிஸ் பண்ணுறான். நீ எண்ட கண்ணா இதெல்லாம் பண்ணுற? அர்ஜுன், ஏம்மா நான் உங்களுக்கு இது பண்ணக்கூடாதா? அம்மு, அது அர்ஜுன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் குடிங்க. அம்மு சரின்னு டீ வாங்கிக்கிறா. அர்ஜுன் அப்புறம் அம்மா ஷியாம் அம்மா ஃபோன் பண்ணார், நீங்கள் வந்தோடும் மறுபடியும் ஃபோன் பண்ண சொன்னார். இந்தாங்கம்மான்னு மொபைல் கொடுக்குறான். அம்மு யோசனையாக வாங்குறா. அர்ஜுன் ஸ்மைல், நீங்கள் பேசுங்க நான் அஞ்சலி எழுப்புறேன்னு ரூமுக்கு போயிடுறான். அம்மு ஷாமுக்கு ஃபோன் பண்ணுறா. ஹலோ அண்ணா,
ஷாம், ஹலோ தங்கச்சி, எப்படிமா இருக்க? ஆமாம், நல்லா இருக்கண்ணா. ஷாம், உன்னோட குரலே சொல்லுது நீ எப்படி இருக்கன்னு. ஆமாம், சைலண்ட்டாக அழறா. ஷாம், நீ ஃபீல் பண்ணாதம்மா. அப்புறம் நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, இன்றைக்கி மார்னிங் நடந்த விஷயத்த சொல்கிறாரு. அம்மு கண்ணில் கண்ணீர் வழியுது. நீங்கள் என்ன தடுத்தீங்க? அவங்க லைஃபாவது நல்லா இருக்கட்டும். ஷாம், எனக்கு ஒன்ன மாதிரி மனசு கிடையாதுமா. அதான் என்னோட ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துட்டேன். நாளைக்கு உன் பசங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான்மா. சரி, அடுத்த வாரம் எப்போ வரேன்னு ஃபோன் பண்ணுமா. சரியா? ஆமாம்னு சொல்கிற கால் கட். அர்ஜுன், அஞ்சலி ரெடியாகி ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. அர்ஜுன், அஞ்சலி ரெண்டு பேருமே அம்மு கணத்தில் கிஸ் பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அம்மு அப்படியே பெட்டில் சாஞ்சி உட்காந்துட்டு அழறாங்க. இங்கே ஷாம் கார்டனில் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே ஆதி ரூமை ஃபோக்கஸ் பண்ணால் ஆதி சில மாதிரி கண்ணாடி பார்த்துட்டு நிற்கிறாரு. ஆதி அழறாரு. ஷாம் என்னை பார்த்து என்ன சொல்கிறான்? நான் அவளை துரத்திட்டுன்ற மாதிரி பேசுகிறான். ஆதி, நான் அவளை துரத்திட்டுன்ற மாதிரி பேசுகிறான். அவள் தான் தேவையில்லாமல் சந்தேகப்பட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் அவளே எனக்கு உன் கூட வாழ பிடிக்கலேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டா. ஆனால் எல்லோரும் ஏன் என்ன தப்பு சொல்கிறாங்க? ஏன்டி இப்படி என்ன கஷ்டப்படுத்துகிற? கோவமாக சேனு அங்கே உள்ள ஃப்ளவர் வாஷ், கண்ணாடி கிளாஸ், கண்ணாடி எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாரு. அவர் கையில் ரத்தம் கொட்டுது. அப்போ ஒரு கண்ணாடி தானாக கீழே விழுது. ஆதி திரும்பி பார்த்து அதை போய் எடுத்து பார்க்குறாரு. அவர் கண்ணில் இருந்து கண்ணீரும் அவர் உதட்டில் செருப்பும் இருக்குது. அப்படியே அந்த ஃபோட்டோவை ஃபோக்கஸ் பண்ணால் அதில் அம்மு கையில் அர்ஜுனை தூக்கி வச்சுட்டு நிற்கிறான். ஆதி அம்மு ஷோல்டரில் கை போட்டு அம்மாவை பார்த்துட்டு நிற்கிறாரு. அப்படியே அவங்க மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நடந்த விஷயத்த ஆதி, அம்மு, ஷாம் இவங்க மூணு பேரும் நினச்சி பார்க்குறாங்க. ஃப்ளாஷ்பேக் ஓப்பன். ஆதி அம்மு சட்டப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆதி அம்மாவை நிற்க வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஆதி, சரிடா நாங்கள் கிளம்புறோம். அருண், ப்ரோ எங்கே போகிறேன்? ஆதி, அதை நான் ஒரு வீடு வாங்கியிருக்கேன், நாங்கள் அங்கே போகிறோம். ஷாம், என்ன மச்சான் சொல்கிறேன், எங்கே வாங்கியிருக்கேன்? ஆதி, அது சென்னை சிட்டி விட்டு உள்ள ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும் அங்கே தான். பாலா, ஓஹோ, ரைட் ரைட், உன் பிளான் புரிஞ்சிடுச்சுடா. ஆதி லைட்டாக வைக்கப்படுறாரு. அப்புறம் சரிடா நாங்கள் கிளம்புறோம். அருண், இரு ப்ரோ, நாங்களும் வந்து உனக்கு வழி அனுப்பி உங்களுக்கு சடங்கெல்லாம் பண்ணிட்டு வரோம். நெக்ஸ்ட், ஆதி அம்மாவை பிடிச்சி எடுத்து லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. தொடரும்.